தற்பொழுது மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வு எழுதுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தற்பொழுது ஏறத்தாழ ஒரு 35க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகளின் விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஏன்னா இந்த ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ப்ளஸ் டூக்கு முன்னாடியே வந்துடும். நம்மலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், மார்க் வந்ததோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணிடும். நீட் வந்து இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற தேர்வுகள், ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து 80க்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. இந்த 80 நுழைவுத் தேர்வுகளில் 75 நுழைவுத் தேர்வுகளில் உங்கள் ப்ளஸ் டூ மதிப்பெண்களே பார்க்க மாட்டாங்க. இப்போ எப்படி நம்ம நீட்டில் வந்து மினிமம் 50% வாங்கினாலே நம்ம குவாலிஃபைடோ, அதாவது நீங்கள் எலிஜிபிள் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ, அது மாதிரி நமக்கு வந்து போர்டு மாதிரி ஒரு 75 வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான விண்ணப்பங்கள் வந்து தற்பொழுதும் ஒரு 30+ அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் டிலே பண்ண ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன படிக்கிறாங்க எப்படி ரீகலெக்ட் பண்ணுவாங்கிறதுக்கு நம்ம கேரண்டியே கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்க, இன்னொரு எக்ஸாம் கம்மியாக வரும், இன்னொரு எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு சைன் கர்வ் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படிக்கும்பொழுது அவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விட்டுறணும். பேரண்ட்ஸ் தான் இந்த விண்ணப்பங்கள் என்னென்ன கொடுக்குறாங்க, ஏன்னா இதில் ஒவ்வொரு வாய்ப்பும் இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு இந்த ப்ளஸ் டூ 1வதுலேருந்து நம்ம 12வது வரைக்கும் என்னென்ன செலவழிச்சோமோ, இந்த ஒரு வருஷம் அப்ளிகேஷன் போட்டு நம்ம ஸ்டூடெண்ட் எங்கெல்லாம் ஃபிட் ஆகணும்னு நம்ம ட்ரை பண்ணல அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எஜுகேஷன் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணதே வந்து மணி வேஸ்ட் ஆகிடும். இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய தேர்வுகள் எழுத போடும்போது இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதில் நிறைய தேர்வுகள் வந்து வின் பண்ணுவாங்க. அந்த வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நமக்கு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டி கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம ஒரு எக்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து படிக்கலாம். சப்போஸ் நம்ம இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தரம் குறைந்த கல்வி ஒரு நிறுவனங்களில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5x to 10x நீங்கள் நிறைய செலவழித்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் விண்ணப்பங்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த விண்ணப்பங்கள் வந்து நிறைய வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, என்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் www.indiacollegefinder.org இந்த இணையதளத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றிய மேலும் தகவல்களுக்கு எங்களோட செமினார்கள் வந்து நாங்கள் நிறைய வந்து சண்டேஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இணையதளம் வழியாக நீங்கள் வந்து இந்த கருத்தரங்களை வந்து ஒரு ஃபுல் டே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கப்புறம் உயர்கல்வியில் நம்ம என்னென்ன பயிலலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது. தயவுசெய்து எவ்வளோ சீக்கிரம் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறீங்களோ, அதெல்லாம் சக்ஸஸிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீட்டோ ஐஐடியோ நேராக போனோம் அப்படின்னா, எந்த எக்ஸாம் எழுத போனோம்னா ஃபியர் ரொம்ப அதிகமாகி அந்த மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த தருணத்தை நல்ல ஒரு தருணமாக நம்ம கருதி, பெற்றோர்கள் குறிப்பாக மாணவர்களை படிக்க விட்டுவிட்டு இந்த தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் விண்ணப்பிக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த தேர்வில் மட்டுமில்லை, மாணவர்கள் ஒரு நல்ல உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெற எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி.